27ஆம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய 63ஆவது பொதுக்குழு வந்து லயலா கல்லூரியில் நடக்குது. இந்த வருடம் வந்து பொதுக்குழு மட்டுமல்ல, தமிழ் சினிமாவினுடைய நூற்றாண்டு விழா, மக்கள் திலகத்தினுடைய நூற்றாண்டு விழா, மனோரமா ஆட்சிக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டு விழா, இப்படி நிறைய ஒரு மூத்த கலைஞர்களையும் தமிழ் சினிமாவையும் கொண்டாடக்கூடிய நிலைமையில் நடிகர் சங்கம் இருக்குது. அதனால் பொதுக்குழுவில் வந்து நாங்கள் நிறைய மூத்த கலைஞர்களையும் விருது பாராட்டக்கூடிய கலைஞர்களையும் நாங்கள் அழைச்சிக்கிட்டு வர்றோம். அப்போ அந்த பொதுக்குழு வந்து சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும். அவங்களுக்கு நிறைய பாதுகாப்புகளையும் லயலா கல்லூரி வளாகத்தில் வந்து நாங்கள் அதை நேர்மையாக நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே போலீஸ் கமிஷனர்கிட்ட நாங்கள் பர்மிஷன் கேட்டு அது முழுமையாக எங்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு அது கிடைச்சிருக்கு. கூடுதல் பாதுகாப்பு இந்த எங்களுடைய நிலைமையை விளக்கி கூடுதலாக எங்களுக்கு சிறப்பாக நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னோம். கமிஷனர் அவர்களும் அதை மனமும் வந்து ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு செஞ்சு தர்றோன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் செய்தி. கூடுதல் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு, அதாவது இல்லை இல்லை வழக்கு ரெண்டு மூணு நாளா இல்ல. ஆமா, ஒண்ணும் இல்லைங்க, ஏற்கனவே ஒரு அதாவது நீங்க எதிர்பார்க்கறது புரியுது, நீங்க எதிர்பார்க்கறது புரியுது, ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் ஒரு பெரிய செய்தி எங்ககிட்ட இல்ல. நீங்க கேக்குறது எங்களுக்கு அப்படி இருக்குது. ஆமா கண்டிப்பா, இல்ல அது வந்து அடிப்படையான ரூல்ஸ், அது ஒண்ணு நாங்க புதுசா கொண்டு வரல, அடிப்படையாகவே அது ரூல்ஸா இருக்கு. ஆமா, பொதுச் செயலாளர்ங்கிற முறையில் அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஆமாம், வழக்கு ஒன்று தொடுத்திருக்காரு. இது மாதிரி பொதுக்குழு வந்து ஒரே வருடத்தில் இரண்டு பொதுக்குழு நடத்துவதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அது பாவம், அவர் விவரம் தெரியாமல் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பொதுக்குழு கடந்த நிர்வாகம் வந்து ஆகஸ்ட், எங்களது எப்போவுமே செப்டம்பர் மாதத்துக்குள் பொதுக்குழு நடத்தணும். ஆனால் போன முறை பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் எல்லாம் தேர்தல் காலகட்டங்கள், அந்த நிர்வாகம் தேர்தல் நடத்தின காலகட்டம் அக்டோபரில் தான் தேர்தலே முடிஞ்சது. அதனால் அந்த சமயத்தில் அவங்களால பொதுக்குழு நடத்த முடியலை. நாங்கள் பொறுப்புக்கு வந்த உடனே பொதுக்குழு நடத்த முடியாது. ஏன்னா எங்களுக்கு நிர்வாகம் கணக்கு வழக்குகள் எல்லாம் கைக்கு வந்த பிறகு அதை ஆர்டர் பண்ணி நாங்கள் மார்ச் மாதத்தில் பொதுக்குழு நடத்தினோம். அந்த பொதுக்குழு அவங்களுடைய பொதுக்குழு. இப்போது எங்கள் நிர்வாகத்தினுடைய பொதுக்குழுவை இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நாங்கள் நடத்தினோம். இந்த செப்டம்பர் மாதத்துக்குலேருந்து நாங்கள் நடத்தாததுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு காரணங்கள் இருந்தது. ஒன்று என்னென்னா, தேர்தல் ஒன்று நம்மளுடைய நகராட்சிகளுக்கு மாநகராட்சிகளுக்கெல்லாம் தேர்தல் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, தள்ளி போயிருச்சுப்போம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த நாங்கள் முன்னாடி திட்டமிடும்போது அது தேர்தல் காலகட்டமாக இருந்தது, தீபாவளியும் கூட வந்தது, அதனால் வெளியூர் உறுப்பினர்கள் வந்து கலந்துக்கிறதுல எல்லாம் பிரச்சனை இருக்குங்கிறதுனால நாங்கள் சொசைட்டி ஆக்டில் நாங்கள் அவங்கக்கிட்ட லெட்டர் கொடுத்து ஒரு மாதம் தள்ளி வைக்கிறோன்னு சொல்லி அது முறைப்படி நாங்கள் எங்களை நியாயமாக நாங்கள் செஞ்சுருக்கோம். அவர் அந்த விவரமெல்லாம் புரியாமல் கோர்ட்டில் போட்டு பொதுக்குழுவை நிறுத்தணுங்கிற நோக்கத்தில் அவர் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. அது நாங்கள் சட்டப்படி எங்களுடைய வழக்கறிஞர் அதை பார்த்துக்குவார். இல்லைங்க, அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. நடத்தக்கூடாது, நீங்களே பாதுகாப்பு. ஒரு நிமிஷம் இருங்க. எங்கே நாங்கள் வந்து இதை வந்து ஒரு நடிகர் சங்க கிரவுண்டில் நடத்தினாலும் போலீஸ் பாதுகாப்பு கேட்போம். நன்றி தெரிவிச்சுட்டு நாங்க எங்க கிரவுண்ட்ல நடக்கக்கூடிய இப்படி பொது பொது நிகழ்ச்சியாக இருக்கிறது, எங்களுக்கு கூடுதலா இது சிறப்பா செஞ்சு கொடுங்கன்னு சொல்றோம். இதுல என்ன இருக்கு?